தெலுங்கு பேசும் மக்களுக்கு 20% வந்து இந்த முறை சட்டமன்றத்துல வந்து இடம் வேணும், 20 தொகுதிகளுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய விபி துரைசாமி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவங்க கட்சியில வாங்கி நிக்க வேண்டியது தானே, அவங்க கட்சியில தான் கேக்குறாங்க. அவங்க கட்சியில நம்ம பேச வேண்டியது இல்லையா? ஒரு இடத்து கூட தேவையில்லை பிஜேபிக்கு, 20 இடத்துக்கு. நான் அந்த ஐயா எல் முருகன் நானும் கூட விவாதிக்கிறோம், இல்ல ஐயா விபி துரைசாமி நானும் கூட விவாதிக்கிறோம். நான் கூட வேணா என் தம்பி யாராவது அனுப்புறேன் பேசட்டும். பாரதிய ஜனதா இல்ல காங்கிரஸே, இந்த ரெண்டு இந்திய கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு எதுக்கு? ஒரே ஒரு காரணம், வேலை தூக்கிட்டு வீதியில போறதுக்கா, தேர்தல் இருக்கிறதுக்கா? அதுதான் வருஷம் பூரா நாங்கள் இருக்கிறோம், மாரியம்மா இருக்கிறோம், முண்டக்கண்ணியம்மனுக்கு இருக்கிறோம், ஐயனாருக்கு இருக்கிறோம், நாங்கள் தான் திருச்செந்தூர்ல இருக்கிறோம். அது ஏன் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து இருக்கிறீ? ஏன் நாங்களும் தான் நகராதா தேர்? என்ன அது, இது என்ன புரியல எப்படி? அது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இங்கே 48 பேர் இருக்கிறாங்க உள்ள, எத்தனை அமைச்சர் இருக்காங்க? ஆதிக்குடிகள் நாங்கள் வண்ணாரு, குயவர், நாவிதர், மருத்துவர் குளத்தில் எங்களுக்கு தான் ஒரு சீட் இருக்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஒரு சீட்டு. நாங்கள் ஆதி தமிழ் குடிகள், பானை செய்கிற கைவினை கிழங்க வேளாளர்கள், முடிதிருத்துகிற மருத்துவ குளங்க, அந்த தலைமை தொழிலாளர் தலைமை தொழில் செய்கிற எங்கள் வண்ணார்களுக்கு சீட் இருக்கா? தமிழக அரசியல் வரலாற்றிலே அவர்களுக்கு தேடி தேடி இடம் கொடுத்து நிற்க வச்சது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். வேற யாராவது செஞ்சுருக்காங்களா கேளுங்க? இப்போவும் நிறுத்த போகிறது நாங்கள் தான், நிறுத்துறதுக்கு இறக்கி விட்டுருக்கிறது நாங்கள் தான். இங்கே இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறதான் இங்கே பிரச்சனை. பிரதிநிதித்துவத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள்ங்கிறது தான் பிரச்சனை. இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பிசிஎம்பிசி கோட்டாவில் நீங்கள் இடம்பெறீங்க, இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் வந்தால் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாலேயோ பீகார்லேயோ எனக்கு ஏதாவது, நான் அவுட் ஆஃப் காஸ்ட் ஓபிசி, எனக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா சொல்லுங்கள். கர்நாடகாவில் 1.5 கோடி நாங்கள் இருக்கோம் தமிழர்கள், அதில் 75 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் நாங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், யாதவ் இங்கே இருக்கிற எங்கள் கோன் இங்கே நாங்கள் இருக்கிறதே கொஞ்சம் எங்களுக்கு இடஒதுக்கீடு, அதை பூரா நீங்கள் யாதவங்கிற பேரில் வந்து அனுபவிக்கிறீங்க. பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு நான் யாதவ் எனக்கு கொடுப்பீங்களா? எங்களுடைய பேரன்பை நீங்க இழிச்சவாத்தனம்னு கருதி கொண்டே இருக்கிறது எப்படி சகிக்கிறது? எங்களுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்க ஏமாளிகள் என்று கருதுனா நாங்க எப்படி சகிக்கிறது? எத்தனை காலத்துக்கு? கடைசியா இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு வெட்ட வழியாதுல, ஏன் திராவிடம் வந்தது, யாரெல்லாம் திராவிடர், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களே யாரெல்லாம் தமிழர், எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க, அப்புறம் இந்த பேச்சு வருது தம்பி? எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்களே தம்பி, அப்ப எந்த பேச்சு வருது தம்பி? என்ற கேள்வி கேட்டதாரு தம்பி, இதுல இருக்கிற ஆளுக தான் யாரெல்லாம் தமிழர். இப்போ அவங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னங்க, அவர் சொன்னது சரிதான் போல் இருக்குங்க, நீங்கள் அப்படித்தானங்க பேசுறீங்க, இப்போ யாரும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு எங்களை பார்த்தா அதுதான் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறாரு, இவ்வளோ வலிமையான மிருகம் யானை தன்னுடைய வலிமை தெரியாமல் மண்டியிட்டு போர்வோன் வருமெல்லாம் முதுகில் தூக்கி சுமக்குதுங்கிறாரு. அதிகாரமிக்க இந்த நாற்காலியில் வர்றவன் போறவெல்லாம் ஏற்றி ஏற்றி உட்கார வைத்து விட்டா அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூகம்னு கத்துறாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு சும்மா கையெட்டி நிலசிமானா எப்படி எப்படி தூக்கம் வரும், எப்படி தூக்கம் வரும்? ஹிட்லர் சொல்றான்ல, என் நாட்டு வரலாறை படித்த பிறகு நான் எப்படா உறங்க முடியும்னு, என் இன வரலாறை படித்த பிறகு எப்படி ஒரு நல்ல தமிழ் மகன் உறங்குவான்? எல்லா கேள்வியும் நீங்க என்கிட்ட தான் கேட்பீங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கேசி எப்படி சொல்றாரு கேசி பார், ஒருத்தர் கேளுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்களேன், அது மகிழ்ச்சி.